வெல்கம் டு சுடுதண்ணி. நம்ம சேனலில் இது மேங்கோ சீசனுங்கிறனால வரிசையாக மேங்கோ ரெசிபிஸ் நிறையா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி மேங்கோ ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஒரு 15 to 20 minutes நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் 2 tablespoons கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மாம்பழத்தோட பல்ப் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதுவும் இருக்கட்டும். இதுதான் நம்ம ஃப்ளேவருக்காக சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 1 tablespoon நெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ண போகிறேன், அதனால் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாம்பழம் வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும், நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்க்கும் போது கிண்டி விட்டுட்டே சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் சூப்பராக வரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ இதில் 1/4 cup சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதை கைவிடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கு. அப்பப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்யும் போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஹையில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா இது டக்குன்னு ரெடி ஆகிடும். ஆனால் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனை போகாது, அது அப்படியே தெரியும், மாவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த ஃபுல் ரெசிபியும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கு. நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சைட்ஸ்லாம் ஒட்டாமல் சூப்பராக அல்வா மாதிரியே வரும். நான் அப்பப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த பபிள் வர ஆரம்பிக்கும் போதெல்லாம் நீங்கள் கைவிடவே கூடாது. இது கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போவே அந்த நான் ஸ்டிக்கியாக கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. நான் கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பாருங்க நல்லா அல்வா டெக்ஸ்சர் வர ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் நம்மளுக்கு ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பண்ணணும். இப்போ ஒரு 15 minutes ஆயிருக்கு. நெய் நிறையா இருக்கனால உங்களுக்கு சைட்ஸ் வந்து பபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி சைட்ஸில் ஒட்டாமல் வலிக்கிட்டு போகும். அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். கரண்டியில் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அல்வா மாதிரி சூப்பராக வருது பாருங்கள். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஏதாவது ஒரு மோல்டு இல்லாட்டி ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நெய்யை கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை செட் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழித்து இது பார்த்திங்கன்னா இது சூப்பராக செட் ஆகிருக்கும். இந்த மோல்டு அப்படி கவுத்தும் போது அழகாக அந்த ஷேப் வரும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப ஹார்டாகவே இருக்காது, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க.
பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா செட்டாகவும் ஆயிருக்கணும், அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். மேங்கோவில் ஹல்வா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹல்வானாலே யாருக்கு தான் பிடிக்காது, அதுலேயும் மேங்கோவில் ஹல்வானா கண்டிப்பாக சொல்லவே வேணாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.